கடவுள் தமது தூயகத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்று விட்டு வாழச் செய்கின்ற கடவுளே அவர்களுக்கு வலிமையை மனத்திடத்தையும் அளிப்பார். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெயராலே இறைவா குறைத்த இறைமையா இறைவாக்கினரை கடவுள் காப்பாற்றுகிறார், வாழச் செய்கிறார். உண்மையை பேசுகிற எல்லோரையும் கடவுள் எப்போதும் உடனிருந்து வாழச் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய அன்றாட வாழ்விலே உண்மையை பேசக்கூடியவர்களாக, நன்மையை செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலி ஜெபிப்போம். திருப்பலி தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் பாவங்களுக்காக மனமருந்தி ஆண்டவருடைய பாவ மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது ரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வு கடைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறித்துவை இரக்கமாயிரும், கிறித்துவை இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. உமை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உமாலன்றி ஆற்றல் வாய்ந்தது புனிதமானது எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறித்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமீன். இறைவாக்குனர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26, இறை சொற்றர்கள் 11-16 மற்றும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன், ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கிறேன். நல்லது எனவும் நேரியதெனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில் மாசற்ற இரத்தல் பலி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்துவிடும். ஏனெனில் இச்சொற்கள் எல்லாம் உங்கள் செவிகள் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரை நோக்கி, கொலை திருப்பி இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் இறைமையாகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் அகிக்காம் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதி நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. தூய மத்திய நற்செய்தி பிரிவு 14, இறை சொற்றர்கள் 1-12. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏறோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான் தான், இந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றலை செய்தார், இதனால் தான் இந்த வல்ல சிலை இவர் செய்கிறார் என்று கூறினார். ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவியாக ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். ஏனெனில் யோவான் அவரிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஓர் இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையின் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமைகளை செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள்.
யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறித்துவே உமக்கு புகழ். தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிற எல்லாருக்கும் கடவுள் நிச்சயமாக உறுதுணையாக இருக்கிறார். நல்லதெனவும் நேரியதெனவும் நீங்கள் கருத எனக்கு செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயராலே இறைமையா அம்மக்களுக்கு சொல்வதை பார்க்கின்றோம். கடவுள்தான் என்னை உங்களிடம் அனுப்பினார், அவர்தான் அவருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்க செய்தார். எனவே நீங்கள் எதை செய்தாலும் கடவுளை முன்னிறுத்தி அவர் முன்பாக நீங்கள் யோசித்து பார்த்து செய்யுங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியது. என்னை கொலை செய்வீர்களாகில் கொலை செய்து விட்டு போங்கள், அதனால் எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் என்னுடைய மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்த நகர் மேலும் வந்து விழும். எனவே அதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதை பார்க்கின்றோம். எனவே உண்மைக்கு குரல் கொடுக்கிற, உண்மையாக கடவுளுடைய வார்த்தை அறிவிக்கிற இறைமையாக அங்கே காப்பாற்றப்படுவதை பார்க்கின்றோம். நச்செய்திலும் உண்மைக்காக உயிர் கொடுப்பதற்கும் தயாராக இருந்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு யோவான் உயிர் போகும் என்று தெரிந்தாலும் கூட, அரசன் என்று அறிந்தாலும் கூட, அரசன் செய்வது தவறு என்று சொல்லி சுட்டிக்காட்ட அவர் தயங்கவில்லை. எப்போதும் அச்சப்படாமல், நீர் வைத்திருப்பது, நீர் செயல்படுவது முறையல்ல, நீர் இவ்வாறு வாழக்கூடாது, நீர் இவ்வாறு இருப்பது தவறான செயல்பாடு ஆகும் என்று சொல்லி அரசன் முன்பாகவே திருமுழுக்கு யோவான் எடுத்து எம்புவதை பார்க்கின்றோம். அதனால் அவர் உண்மையை சொல்லியதால் அவர் தண்டனை அனுபவித்தாலும் கூட அவர் காப்பாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார். ஆனால் சந்தர்ப்ப சூழலிலே அங்கே நாம் பார்க்கின்றோம், திருமுழுக்கு யோவானுடைய தலையானது தட்டிலே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு நிலைக்கு அரசன் ஆளாக்கப்படுகிறான். அந்த நிலையிலும் கூட அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிற போது என்ன நினைக்கிறான்? உண்மையை இறைவன் உயிர்த்தெழச் செய்திருக்கிறார், உண்மை ஆண்டவர் இயேசு வழியாக வாழ்கிறது என்பதை அவன் புரிந்து கொண்டு, அவர் உண்மையாகவே திருமுழுக்கு யோவான் தான், நான் அவனை கொன்றேன், ஆனால் ஆண்டவர் அவரை உயிர்த்தெழச் செய்தார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். எனவே உண்மையை பேசுகிற எல்லாரும் நிச்சயமாக இறந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை, அவர்கள் மீண்டுமாக உயிர்த்தெழுகிறார்கள், அவர்கள் வாழ்கிறார்கள் என்பது நம் எல்லோரும் அறிந்து கொண்டு உண்மையை உறக்கச் சொல்வதற்கு, அதனோடு வாழ்வதற்கு சிறப்பாக அந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அத்தகைய ஒரு வரத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, அனைத்துடைகிறவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனென்பது வல்லமிருந்து நாங்கள் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மடிந்து உழைப்பின் பயணமான தப்பத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகிறவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனென்பது வல்லமிருந்து நாங்கள் ரசம் பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மடிந்து உழைப்பின் பயணமான ரசத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே, இறைவா நாங்கள் இன்று மொத திருமணப்பு கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே, என் குற்றம் நீங்கள் என்னை கழுவிரலும், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடுகிற இந்த காலை திருப்பலியானது எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது தூய திருவை அனைத்து நலனுக்காகவும் அது கையிலிருந்த பழி ஏற்றுக்கொள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய குடைகளிலிருந்து நாங்கள் கொண்டுவரும் இக்காணிக்கைகளை ஏற்றிரலும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறைநிகழ்வு இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக மென்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். மது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினேர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கண்ணுமறியாவிடம் இருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி தூய மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமை மகிழ்ச்சியோடு வாழ்த்துரைத்து சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரா வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூய் ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மேமென்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்து இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மிடம் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவிருக்கும் மது திரு அபய நினைவுந்தரலும், சிறப்பாக எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயா தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அபை அன்பில் நிறைவேறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தில மீதனவுடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனை கூர்ந்து உமது திருமுகவுடன் ஏற்றிடலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியால் அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே சுக்கரித்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமுரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவரே, கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடனும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் எம்மேற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் திருகிற அமைதி மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கு இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை தந்தருளும்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் மத திருவுடலும் திரு இரத்தமும் என் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் ஓமத பரிவிறக்கத்தால் என் மனதுக்கு உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நடமுறைக்கும் மறுமருந்தாகவும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திலிருந்து இவர் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். கிறித்தவின் திரு உடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலைவாழ்வு அடிப்பதாக. என் உயிரை ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல் நினைத்தையும் மறவாதே. நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரை, உம் திருமகனுடைய பாடுகள் நிலையான நினைவாகி திருவுணவை உட்கொண்டு நாங்களுமே வேண்டுகிறோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள கூட எங்களை மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமி. சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி நம்மில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி.